அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இப்ப வந்து வெண்பா ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க வராங்க வந்து வெண்பா யோசிக்கிறாங்க இந்த விஷயத்தை சொல்லலாமா வேணாமா சாந்தி நம்மளோட தோஸ்து தான் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுவோம் சொல்லுவோம் நினைக்கிறாங்க கிட்ட ஒன்று சொல்லணும் எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது அப்படின்றாங்க என்னமா கனவு அப்படின்னு சாந்தி கேக்கும்போது நான் பிரெக்னெட்டா இருக்க மாதிரி கனவு சாந்தி அப்படின்னு சொல்றாங்க ஐயோ அம்மா நீங்க நிஜமாவே எதுவும் பிரெக்னடா இருக்க போறீங்க அப்படின்னு சாந்தி சொல்லி பயன்படுத்துகிறாங்க கனவுல வர்றதா நிஜத்தில் நடக்கும் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஒருவேளை நீங்க பிரெக்னன்ட்டாக எதுவும் இருக்க போறீங்க எதுக்கும் செக் பண்ணி பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி சொல்றாங்க நீங்களே ஒரு டாக்டர் தான் உங்களுக்கு தான் பிரெக்னன்சியோட சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுமேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி சொல்ல ஏன் சாந்தி இப்படி பேசுற நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் அதெல்லாம் இருக்காதுன்னு எப்படிமா சொல்றீங்க ஒருவேளை நீங்க அப்படி மாசமா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க பாரதி சார் இங்கே இல்லாதப்பவே நீங்க ஏதாவது இதுக்கு ஒரு வழியை பண்ணிட்டு அந்த ரோஹித்தை துரத்தி விட்டுருங்க அதுக்கப்புறம் பாரதி சார கல்யாணம் பண்ணிக்கங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சாந்தி சொல்றாங்க அது எப்படி துரோகம் ஆகிடாதா நான் பாரதிய முழுசாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் இன்னுமே என்னால் பாரதியை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க வெண்பா இங்கே பாருங்கமா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சாந்தி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க என்ன அப்படிங்கும்போது நீங்கள் முதல்ல கன்சீவாக இருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுறாங்க வெண்பா என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு இறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்